ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராப் சூப். நண்டு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறம் சீரகம் நான் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா இடிச்சு போட்டிருக்கேன், மிக்சியில் போட்டு அரைக்கல. அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதையும் ஒன்று ரெண்டாக இடிச்சு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த சூப்புக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நான் ஃப்ரை பண்றேன். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, அதை சிறுசா கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்றேன். தக்காளி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் சீரகம் பொடி, கொஞ்சம் பெப்பர் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்றேன். இந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நண்டை வந்து நான் ஒன்று ரெண்டாக சும்மா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 6 சின்ன நண்டு எடுத்திருக்கேன். சின்ன நண்டு தான் கிடைச்சது, அதை ஒன்றாண்ட தட்டி போட்டிருக்கேன். மசாலா எல்லாம் இதானதுக்கப்புறம் இதில் ஒரு 3 கிளாஸ் பெரிய கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்கணும்னா ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஆகும் இந்த நண்டு சூப் ரெடி ஆகிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு வேகணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். நண்டு பாயில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் நான் நல்லா வேக வைக்கிறேன். நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. இந்த டைத்துல நான் சிம்ல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். எனக்கு 4 பேருக்கான சூப் வேணும், அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இதுல கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை மூணையும் போட்டு பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நான் பாயில் பண்ணலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த டைத்துல நீங்க சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு பசங்க இருக்காங்க, ஸோ அவங்க கொஞ்சம் குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பைசி கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகு பொடி தனியாக கொஞ்சம் சேர்த்துக்குவேன். என்னோட நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிற போகிறேன். மிளகுத்தூள் போட்ட உடனே இதை மூடி வச்சிட்டோன்னா மிளகுத்தூளோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். நண்டு சூப்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.